சென்னையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் நடைபெற இருந்த அக்கட்சியின் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மூன்றாவது கட்டமாக அண்ணாமலை துவங்கியிருந்த பாத யாத்திரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் கடந்த மாதம் நடைபெற்ற அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகுவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இனி எந்த சூழ்நிலையிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்றும் அக்கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேற்று டெல்லி சென்றார். அங்கு பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷ், மத்திய அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான நிர்மலா சீதாராமனை சந்தித்து தமிழக அரசியல் நிலவரங்கள், அதிமுகவுடனான கூட்டணி முறிவு மற்றும் எண்மண் என் மக்கள் பாத யாத்திரை உள்ளிட்ட விவரங்கள் குறித்து விளக்கியதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் சென்னை அமிஞ்சிக்கரையில் உள்ள திருமண மண்டபத்தில் அண்ணாமலை தலைமையில் நடைபெறுவதாக இருந்த மாநில மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. டெல்லியில் உள்ள அண்ணாமலை இன்னும் தமிழகம் திரும்பாத நிலையில் இந்த கூட்டம் திடீரென ரத்து செய்யப்படுவதால் தமிழக பாஜக பெரும் பரபரப்பில் உள்ளது. அடுத்த திருப்பமாக அக்டோபர் 4 தொடங்குவதாக இருந்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் எண்மண் என் மக்கள் யாத்திரை 6 தொடங்கும் என்று பாத யாத்திரையின் துணை ஒருங்கிணைப்பாளர் அமர் பிரசாத் ரெட்டி அறிவித்துள்ளார். சென்னையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் நாளை நடைபெற இருந்த அக்கட்சியின் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பு அடங்குவதற்கு முன்னரே 4 தொடங்குவதாக இருந்த எண்மண் என் மக்கள் யாத்திரை 2 ஒத்திவைக்கப்பட்டு 6 தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலிட தலைவர்களுடன் தொடர் ஆலோசனையில் அண்ணாமலை உள்ள நிலையில் யாத்திரை 2 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது பாஜக தொண்டர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது.